கல்வி மராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பல பரீட்சை. விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று கோவிட் கொரோனா வைரஸ் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர், நாட்டில் கோவிட் நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். கோவிட் நோய் நிலைமை குறித்து அறிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார். இந்த நோய்க்கு எதிரான பணிகளுக்கு உலக தரத்திலான தயாரிப்பில் அரசின் கவனம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் 29 பேருக்கு கோவிட் நோய் தொற்று இருப்பது நேற்று வரை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 28,529 பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நாளை கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இதற்காக மூத்த அமைச்சர்கள் குழு பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். மார்ச் a total of 29 positive cases have been reported so far. Of these, 3 cases were reported in Kerala earlier, who have since recovered and have been discharged already. Since last 3 days, new travel-related cases have tested positive. These include one in Delhi having travel history of Italy and Telangana having travel history from Dubai and contact history from person from Singapore. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் இந்த அறிக்கை மீது கருத்து தெரிவிக்கையில், மக்களிடையே அச்சத்தை போக்க இந்த நோயை எதிர்ப்பதற்கு செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை என்னென்ன என்பதை மாநில மொழிகளில் சுற்றுக்கு விட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களவையில் இந்த அறிக்கையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக முகக்கவசங்கள் தூய்மை செய்யும் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த நோய் பரவுவதாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் கனிமொழி கருத்து தெரிவிக்கையில், கிருமியல் ஆய்வுக்கு புனேயில் உள்ள ஒரு நிறுவனம் மட்டும் போதாது என்றும் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய நிறுவனங்களை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். பொதுமக்கள் யாரும் கொரோனா வைரஸ் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினாலே போதும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் வீடியோ பதிவு வெளியிட்டுள்ள அவர், உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் வைரஸ் தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்புள்ள ஈரானில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை பரிசோதிப்பதற்கான இந்திய மருத்துவ குழு ஈரான் சென்றுள்ளது. இந்த குழுவினர் குவாம் நகரில் உள்ள மருத்துவமனையில் இன்றே தங்களின் பரிசோதனை பணிகளை தொடங்கிவிடுவார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் மீட்டு அழைத்து வர ஈரான் அதிகாரிகளுடன் பேசப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அமைச்சர்கள் குழு இந்த நடைமுறைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் நம்பிக்கையுடன் இருக்குமாறு ஈரானில் உள்ள இந்தியர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி, தென்கொரியா ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பயண அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்கிடையே 16,076 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சீனாவில் இருந்து வருகின்ற கப்பல்கள் அல்லது கொரோனா பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து வரும் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள 452 கப்பல்களில் உள்ள பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டல்படி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காய்ச்சல் இருப்பின் 0444-295-00, 0944-515-005 என்ற தொலைபேசி எண்களிலும் 944-434-44-96 மற்றும் 87-544-44-77 என்ற அலைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்துறையின் மருத்துவக் குழுவினர் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டிற்கே சென்று கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதித்து தேவைப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு என தனியே வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு இயக்குநர் அண்ணாதுரையுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். தும்மல் வரும்பொழுது கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பன போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், சளி இருமல் இருந்தால் வீட்டில் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். 2வது கை கழுவக்கூடிய பழக்கங்கள். 3வது கைகள் படக்கூடிய இடத்த கிளீன் பண்ணுறது. 4வது வந்து ஒரு காய்ச்சல், ஒரு இருமல், ஒரு மூச்சு திணறல்னா உடனே வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட, அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது தனியார் மருத்துவராக இருக்கும், ஒரு குவாலிஃபைடு டாக்டர்கிட்ட உடனே ஒரு ஆலோசனை கேட்கறது நல்லது. இதையும் தாண்டி தேவையற்ற பயணங்களை பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நம்ம தவிர்க்கலாம். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கைகளால் பரவக்கூடிய, மூச்சு திவலைகளால் பரவக்கூடிய வியாதிகளை தடுப்புறதுக்குண்டான ஒரு முன்முயற்சியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிக்கன், மட்டன், மீன் வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஆணையத்தின் தலைவர் GSG ஐயங்கார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாமிச உணவின் மூலம் கொரோனா வைரஸ் கிருமி பரவும் என்ற தவறான கருத்து உள்ளது என்றும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றார். நமது நாடு வெப்ப நாடாக இருப்பதால் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் போது வைரஸ் கிருமி தங்க இயலாது என்றும் அவர் கூறினார். எபோலா வைரஸ் பறவை காய்ச்சல் போன்றவற்றை இந்தியா சிறந்த முறையில் கையாண்டு தடுத்ததைப் போலவே தற்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவில் இந்நோய் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மருத்துவத்துறைக்கு இந்த வைரஸ் பாதிப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். மருத்துவத்துறையில் வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து உள்நாட்டிலேயே அவற்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு நிலையை அடைய வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு காரணமாக இத்துறையில் வாய்ப்புகள் பெருகிவிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யும் ஜன் ஔஷதி திட்டம் தொடங்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் மலிவு விலை மருந்து கடை ஊழியர்களுடன் கலந்துரையாட உள்ளார். நாடு முழுவதும் 700 மாவட்டங்களில் 6,200 மலிவு விலை மருந்து கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் 7 மருந்து கடை ஊழியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இத்திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்துவது தொடர்பாக இந்நிகழ்ச்சியில் பிரதமர் அறிவுரைகளை வழங்குகிறார்.
நடப்பு நிதியாண்டில் 390 கோடி ரூபாய் அளவிற்கு மலிவு விலை மருந்து கடைகளில் மருந்து பொருட்கள் விற்பனையாகியுள்ளன. இதன் மூலம் சாமானிய மக்களுக்கு சுமார் 2200 கோடி ரூபாய் அளவுக்கு மருந்து விலையில் தள்ளுபடி கிடைத்துள்ளது. பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமான பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக இடைக்கால நிதி பகிர்வாக 100 கோடி ரூபாய்க்கான காசோலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் வழங்கப்பட்டது. 2019-20 நிதியாண்டில் நிறுவனத்தின் 10 ரூபாய் பங்குகளில் 6.25 ரூபாய் அரசுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி அந்நிறுவனத்திற்கு 183 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ள நிலையில் அதன் 62.5% தொகையை அரசிடம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சரிடம் இடைக்கால நிதி பகிர்வாக 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். வாக்காளர் விவரங்களை ஆதாருடன் இணைப்பதற்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இது சம்பந்தமான ஆலோசனை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பெறப்பட்டுள்ளது என்றார். குறைபாடில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கும் ஒரே பெயர் வேறு வேறு இடங்களில் பதிவாவதை தடுப்பதற்கும் இந்த நடைமுறை உதவும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் கூறினார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 126வது பிரிவில் பத்திரிகைகளோடு பிற ஊடகங்களையும் சேர்க்கும் வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து கிடைத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைக்க அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை ஒப்புதல் குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக சுமார் 8000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 32,000 விவசாயிகள் இதன் காரணமாக பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்பயா குற்றவாளிகள் 4 பேருக்கும் வரும் 20ஆம் தேதி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 தில்லியைச் சேர்ந்த நிர்பயா என்ற மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 4 குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரது சார்பில் அனுப்பப்பட்ட கருணை மனுவும் புதன்கிழமை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து 4 குற்றவாளிகளின் கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நிர்பயா குற்றவாளிகளை தூக்கிலிடுவதற்கான புதிய தேதியை அறிவிக்குமாறு தில்லி நீதிமன்றத்திற்கு திகார் சிறை நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நிர்பயா குற்றவாளிகள் முகேஷ்குமார் சிங், பவன்குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் சிங் ஆகிய 4 பேருக்கும் வருகிற மார்ச் 20ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி திகார் சிறை நிர்வாகத்திற்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக நிர்பயா குற்றவாளிகளின் தூக்கு தண்டனை நிறைவேற்றம் இதுவரை 3 முறை நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது 4வது முறையாக தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகியவற்றில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தங்கப்பதக்கங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீர் மேலாண்மை குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 338 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து முதலமைச்சர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
தமிழக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மூலிகை செடி வகைகள் சித்த மருத்துவம் நோய் தடுப்பு ஆகியவை குறித்த விளக்க கண்காட்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக கூறினார். 25 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியும் என்ற நிலையை மாற்றி 10 ஏக்கர் நிலம் இருந்தாலே போதும் என்ற விதிமுறை தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலமாக 2000 மாணவ மாணவிகள் கூடுதலாக மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டம் 100% நிறைவேற்றப்படும் என்றும் இதன் மூலம் தமிழகம் தண்ணீர் பிரச்சினை இல்லாத மாநிலமாக மாறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் மரபியல் பூங்கா உருவாக்கப்படும் என்றும் நாமக்கல் திருச்சி இடையிலான சாலையை 4-வழிச்சாலையாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 7 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் கல்லூரி நூலகங்களுக்கு புத்தகங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கல்வித்துறைக்குத்தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுமார் 118 கோடி ரூபாய் செலவில் 5.33 லட்சம் சதுரடி பரப்பளவில் 7 தளங்களில் 700 படுக்கைகள் கொண்ட புற்றுநோய் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் விமான நிலையங்களில் தீவிர பரிசோதனைக்கு பிறகே உள்நாட்டில் அனுமதிக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஓரிரு தினங்களில் அமைச்சரவை கூடி இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த தலைசிறந்த கல்வியாளர் ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த குழுவிற்கு தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தரை ஆளுநர் நியமித்திருப்பது மோசமான முன்னுதாரணம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு தலைவர் பதவிக்கு தகுதியுள்ள பொருத்தமான யாரும் தமிழகத்தில் கிடைக்கவில்லை என்பது போன்ற பொய்த் தோற்றம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தால் விவசாயிகள் பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசின் நடவடிக்கையால் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள 30 லட்சம் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு என்ன பலன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மக்கள் அமைதியாக போராடுவதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்றும் அழகிரி வலியுறுத்தியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவன வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரர் முரளி விஜய் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கினார்கள். மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுத்துறை, சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்குதல் அமைச்சகம், இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு அறக்கட்டளை இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின.
திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற கொறடா சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அன்று காலை 11 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சொல்லின் செல்வர் மறைந்த இவி கே சம்பத்தின் 95வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், இவி கே எஸ் இளங்கோவன், கோபண்ணா உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை பிஎஸ்என்எல்லின் தலைமை பொது மேலாளராக வி கே சஞ்சீவி என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தொலைத்தொடர்பு துறையில் 33 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் பெற்ற இவர் சென்னைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையே கடலுக்கடியில் கண்ணாடி இழை கேபிள் பதிக்கும் திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். பிஎஸ்என்எல்லின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய இவரின் செயல்களை பாராட்டி 2006ஆம் ஆண்டு சஞ்சார் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது உலக செய்திகள். பாகிஸ்தானில் விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளிகள் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வெட்டுக்கிளிகள் பயிர்களை சேதப்படுத்தி நிலைமையை தீவிரமாக்கியுள்ளதால் பாகிஸ்தான் சர்வதேச சமூகத்தினரின் உதவியை நாடியுள்ளது. அந்நாட்டின் விவசாய நிலங்களும் உணவு உற்பத்தியும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிந்து மாகாணத்தில் பாதி பயிர்கள் அழிந்து போயிருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் மேற்கொண்ட கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. உணவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது ஹாசிம் சீனாவிலிருந்து நிபுணர்கள் குழு பாகிஸ்தான் வந்து நிலைமையின் தீவிர தன்மையை குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கூட்டம் ஒன்றுக்கும் ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு திட்டமிட்டுள்ளது. கடும் மழை மற்றும் சூறாவளிகளினால் எதிர்பாராத விதமாக வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கை அரேபிய தீபகற்பத்தில் கடந்த ஆண்டு அதிகரித்ததாக ஐநா சபை கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கத்தார் நாட்டு தலைவர் ஷேக் தமீம் பின் ஹம் அல் தானியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாலிபான்களுடனான ஒப்பந்தம் குறித்து பேசியுள்ளார். அமெரிக்க அரசு தாலிபான்களுடன் அண்மையில் மேற்கொண்ட அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்துள்ளனர். இருதரப்பு உறவுகள் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் அப்போது பேசப்பட்டதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன. இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. குரூப் ஏ பிரிவில் ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணி 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தில் இருந்தது. இங்கிலாந்து அணி குரூப் பி பிரிவில் 3 வெற்றி மற்றும் 1 தோல்வியுடன் இரண்டாவது இடத்தில் இருந்தது. இன்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதிச் சுற்றின் காலிறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ஆஷிஷ் குமார் முன்னேறியுள்ளார். ஜோர்டானில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்றுப் போட்டியின் 75 கிலோ இடைப்பிரிவில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள வீரரை வெற்றி கண்ட அவர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஷிஷ் குமார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை.
தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நீடிக்கும். திண்டுக்கல், மதுரை, சேலம், நாமக்கல், கரூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும். சென்னையில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உதவி தொலைபேசி எண்களையும் அறிவித்தது தமிழக அரசு. வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் விமான நிலையங்களில் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். திருச்சியில் சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே பேட்டி. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஒப்புதல் மத்திய அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல். நீர் வேளாண்மை குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரட்சி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.